எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு முக்கியமான பொருளை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட் வந்து மாஸ்க்கு. நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாஸ்கை வெளியே போட்டுடுவோம். அந்த வெளியே போடாமல் அந்த மாஸ்க்கை வச்சு வீட்டுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் செய்ய போகிறோம். வெல்கம் டு ஜிம்மிஸ் கிராஃப்ட். வீடியோ போகலாமா? தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்க மிரர், அதாவது கண்ணாடி சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் ரொம்ப முக்கியமானது மாஸ்க்கு. நம்ம யூஸ் பண்ண மாஸ்க்காக இருந்தால் என்ன செய்யலாம்? ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இல்லை புது மாஸ்க் வாங்குறதுனால நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து இந்த மாதிரி 2 கலர் வாங்கியிருக்கோம், ப்ளூ அண்ட் க்ரீன். பிங்க்கில் கூட இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து சாட்டின் ரிப்பன், 2 கலர்ஸ் எடுத்து வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் இருக்கிற உள்ளன், வேஸ்ட்டு உள்ளன்லாம் இருக்கு இல்லையா, நம்ம போட்டது மீதியெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம இப்போ ஒரு சூப்பரான கிராஃப்ட் பண்ணலாம். இந்த கார்ட்போர்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்னரில் பென்னில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. பாக்ஸ் மாதிரி ஒரு மார்க் போட்டுக்கோங்க, 4 கார்னர்லேயும் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம உள்ளன் சுற்றலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபெவிகால் போட்டு ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு பக்கம் சுற்றிருக்க பாருங்கள். அதே மாதிரி 4 பக்கமும் சுற்றலாம் பாருங்கள். ரொம்ப அழகாக நம்ம 4 பக்கமும் க்ரீன் கலர் சுற்றிட்டோமா, இப்போ வந்து நான் எல்லோ கலர் சுற்ற போகிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம ஃப்ரேமு ஒரு ஒரு கலராக போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து மாஸ்கில் ஃப்ளவர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். மாஸ்க் ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துடுங்க, ரெண்டு கலர்லேயும் கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ப்ளூ கலரும் கட் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து ஃப்ளவர்னுடைய இதழ் பண்ணலாம். இந்த பாருங்கள், இப்போ ஒரு அட்டையில் இந்த மாதிரி இதழ் வெட்டிக்கோங்க. வெட்டிக்கிட்டு அதே ஷேப்பில் இப்போ மாஸ்கில் நம்ம வெட்டுறதை பாருங்கள். இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதழ் நிறைய கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி சாட்டின் துணி சொன்னாலே ஆரஞ்சு கலர் துணியில் ஒரு கோல்டன் மணி எடுத்துக்கோங்க. இது நடுவில் வச்சு நல்லா இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. நூலை வச்சு இந்த மாதிரி முடி போட்டுக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். அடுத்தது இந்த இதழெல்லாம் சேர்க்கலாம் பாருங்கள், பூ மாதிரி.
மேல் ஒவ்வொரு எதடாக வச்சு நூலில் சுற்றிட்டே வாங்க. மாஸ்கில் ஃப்ளவர் எவ்வளோ அழகாக இருக்குது, இதே மாதிரி கொஞ்சம் நிறைய செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், குட்டி குட்டியாக மாஸ்கில் அழகாக ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இந்த க்ரீன் கலர் மாஸ்கில் லீஃப் ரெடி பண்ணலாம் பாருங்கள். இது மாதிரி ஒரு அட்டையில் கட் பண்ணிக்கோங்க லீஃப் மாதிரி, அதை வச்சு இதை குயிக்காக கட் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் எல்லாம் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அழகாக ரெடி பண்ணலாம் பாருங்க. அடுத்தது லீஃப் ஒட்டலாம் பாருங்கள், ஃப்ளவர்லாம் ஒட்டியாச்சு, இப்போ லீஃப் ஒட்டலாம். பாருங்கள் லீஃபும் ஃப்ளவரும் எவ்வளோ அழகாக ஒட்டிட்டோம், ஃப்ரேம் போட்டோம், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக. இப்போ பாருங்கள் மிரர் வச்சுருக்கேன் சென்டரில், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், மிரருக்கு ஃப்ரேம் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த கிராஃப்ட் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.